ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஈஸியாக பன்னீர் பட்டர் மசாலா குக்கரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு சொல்கிறேன். 100 கிராம் பன்னீர், 5 முந்திரியை பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக வெல்லம், பட்டை கிராம்பு, பிரிஞ்சி இலை. இந்த பேஸ்ட் வந்து 1 வெங்காயம், 1 தக்காளி, இஞ்சி, பூண்டு தேவையான அளவு போட்டு பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். கொஞ்சமாக பட்டர் தேவையான அளவு எண்ணெய். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அடுப்பில் குக்கரை வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தேவை பட்டர். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். குக்கரில் வைக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போது தேவையான அளவு எண்ணெய் 2 ஸ்பூன் விடுங்க போதும். பட்டர் வேற போட்டுக்கொள்ள. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, 1 துண்டு, 4 பல் பூண்டு, இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது 1-5 நிமிஷம் போல் வதங்கட்டும். 1-5 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை 1-5 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருதில்ல. இப்போது நம்ம ஊற வச்சு அரைச்ச முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக வெள்ளை சேர்த்துக்கலாம். வெள்ளை ஏன் சேர்க்குறேன் அப்படின்னா, இனிப்பு, புனிப்பு, காரம், இது 3 சுவையும் சேர்ந்து இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் வேணும்னு சொன்னால் விட்டுருங்க, சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். இதை 1-5 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது 1-5 நிமிஷம் போல் வதக்கியாச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி புதினா, இது லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி கரெக்டாக 1 விசில் விடுங்க. 2 விசில், 3 விசில் விட்டால் பன்னீர் வந்து ஹார்ட் ஆயிரும். இப்போ மூடி போட்டு 1 விசில் விடணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய மா ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.